அனைவருக்கும் வணக்கம். கண்ணே, போன வகுப்பில் வந்து உரைநடை பார்த்தோம் இல்லையா? சிறகின் ஓசை, குருவிகளை பற்றி பார்த்தோம். பாதி பாடம் தான் பார்த்தோம் இல்லைங்களா? இன்றைக்கி இந்த வகுப்பில் வந்து மீதி இருக்கிற பாடத்தை பார்க்கலாம். வாங்க பாருங்கள். சிட்டுக்குருவிகளின் அழிவுக்கு காரணங்கள். சிட்டுக்குருவிகள் வந்து இப்போ வந்து பெரும்பாலும் எங்கே பார்த்தாலும் இல்லை, அழிஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. கவனிங்க. மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழு பூச்சிகள் கிடைப்பதில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செயற்கை உரங்கள் வந்து தயாரித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாவரங்கள் மீது தெளிக்கிறதுனால பூச்சிலாம் எது இருந்தாலும் புழு பூச்சிலாம் எது இருந்தாலும் வந்து இறந்துடுது. அதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உணவு கிடைக்கிறதில்ல. சிட்டுக்குருவிகளுக்கும் அதுங்களுடைய குஞ்சுகளுக்கும் வந்து உணவு கிடைக்கிறதில்ல. இது ஒரு காரணமாக இருக்குது. அடுத்தது, நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை. இப்போ வரக்கூடிய கட்டடங்கள் வந்து குருவிகளுக்கு தகுந்த மாதிரியான கட்டட வசதி வந்து எதுவுமே இல்லை. குருவிகள் வந்து போய் அங்கே கூடு கட்டுறதுக்கு உண்டான எந்த வசதியுமே வந்து இப்போ வர கட்டடங்களில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முதலாம் பார்த்திங்கன்னா ஒரு பொந்தில் நம்ம வீட்லையெல்லாம் கூட குருவி கூடு கட்டும் இல்லையா? ஒரு பொந்தில் கூடு கட்டும் இல்லை அப்படின்னா ஏதாவது அதுக்கு தகுந்த ஒரு செல்ஃபில் பார்த்திங்கன்னா ஒரு சந்து மாதிரி இருந்தாலும் அதில் போய் கூடு கட்டும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இப்போ வர அந்த நவீன கட்டடங்கள் எல்லாமே வந்து குருவிகளுக்கு ஏற்ற குருவிகள் கூட்டிற்கு ஏற்ற வகையில் வந்து அமையல. அது ஒரு காரணம். அடுத்தது, தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதலாம் வந்து ஒரு காட்டையோ இல்லை வந்து ஒரு தோட்டத்தையோ சுற்றி வந்து வேலிகள் அமைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தாவரங்கள் மரங்களுடைய குச்சிகள் இதெல்லாம் லைனாக வச்சு வந்து வேலிகள் அமைச்சிருப்பாங்க. நீங்களாம் கூட பார்த்துருக்கீங்க சரிங்களா? ஆனால் இப்போ வந்து எப்படிலாம் வேலிகள் அமைக்கிறாங்க அப்படின்னா கம்பிகளில் முள் வேலிகள் வந்து அமைக்கிறாங்க. அது இல்லாத வந்து கரண்டு வேலியை வந்து அமைக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்து விட்டன. முதல் தாவரங்களில் வேலி அமைச்சதுனால வந்து சிட்டுக்குருவிகள் போய் அங்கே கூடு கட்டி இருந்தது. இப்போ வந்து செயற்கையான முள்வேலிகள் கம்பிகளில் அமைக்கிறதுனால அதுக்கு ஏற்ற வகையில் வந்து இல்லை சரிங்களா? இது ஒரு காரணம். சிட்டுக்குருவிகள் ஓவெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. புதர் எங்கே பார்த்தாலும் வந்து முதலாம் வந்து புதர் இருக்கும், மரங்கள்லாம் நிறையா இருக்கும். ஆனால் இப்போ வந்து எங்கேயும் எங்கே பார்த்தாலுமே வந்து புதர்கள் மரங்கள் எல்லாமே வந்து குறைஞ்சிக்கிட்டே வரதுனால அதுவும் ஒரு காரணமாக அமைது. சிட்டுக்குருவிகள் வந்து ஓய்வெடுக்கிறதுக்கோ இல்லை அங்கே போய் அது கூடுகளை வந்து அங்கே அமைச்சிக்கிறதுக்கோ ஒரு வழி கிடையாது. அடுத்தது பாருங்கள், உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டிகள் வந்து அதிகமாக இருக்குது இல்லையா? சிட்டுக்குருவிகள் வந்து சின்ன பறவை தான் இல்லையா? மற்ற பறவைகள் வந்து இதோடு போட்டியிடுற ஒரு நிலைமை வந்து இப்போ இருக்குது. அதுவும் ஒரு காரணம். மற்ற பெரிய பறவைகள் வந்து இதோட போட்டியிடும் போது இது என்ன ஆகுதுன்னா இது பயந்துக்குது இல்லையா? பயந்துக்கிட்டு அங்கே வந்து கூடு அமைக்கிறதில்ல. ஒரு கூடு அமைச்சாலுமே கூட மற்ற பறவைகள் வந்து ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணுனா இது வந்து பயந்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து போகிறதில்ல. அதுவும் வந்து ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் உணவுக்கும் சரி இருப்பிடத்துக்கும் சரி இருக்கக்கூடிய இடத்துக்கும் சரி அது பெரிய பறவைகள் வந்து இது கூட போட்டியிடுறதுனால அது சரியான வகையில் வந்து கூட அமைச்சிக்க முடியல, உணவும் அதுங்களுக்கு வந்து கிடைக்கல சரிங்களா? இதெல்லாம் வந்து சிட்டுக்குருவிகள் வந்து அழிஞ்சிட்டு வரத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை. அப்போ பறவை இனங்களை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செஞ்சால் பறவை இனங்களை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு பாருங்கள். அரசு ஆலமரம் அரச மரம் போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். நமது மண்ணிற்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். மண்ணில் வந்து என்ன விதைக்குமோ என்ன நம்ம மண்ணில் வந்து என்ன விதை வந்து விளையுமோ அந்த விதைகளை வந்து உள்ளூர் தாவரங்களை வளர்க்க வேண்டும். அடுத்தது, தோட்டங்களிலும் வயல்களிலும் செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். செயற்கை உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் வந்து தவிர்க்கணும். இயற்கையான முறையில் வந்து இந்த சாணங்கள் மூலியமாக வந்து உரங்கள் தயாரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து தயாரித்து நம்ம இயற்கை வழியில் வந்து தாவரங்களுக்கு பயன்படுத்தலாம் சரிங்களா? அடுத்தது பாருங்கள், காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார். சமைப்பதற்கு தன்
மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் இவர். பாரதியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீட்டில் வந்து கொஞ்சமாக தான் அரிசி இருந்தது, அது அவங்க மனைவி வந்து சமைக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அதை வந்து பாரதியார் என்ன பண்ணார் அப்படின்னா, அவங்க வீட்டு மேலே முற்றத்தில் வந்து குருவி கூடு கட்டியிருக்கு, அந்த அரிசியும் எடுத்துகிட்டு போய் குருவிகளுக்கு வந்து இரையாக கொடுத்துட்டு இவங்க வந்து பட்டினியாக இருந்தாங்களாம். சரியா, காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார் யார் அப்படின்னா பாரதியார். இங்கே பாருங்கள், இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு சொல்லி பாருங்கள். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு கேட்டால் டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வந்து பறவைகள் பற்றி தான் அவருடைய சிந்தனைகள் எல்லாமே இருந்தது. அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா, பறவைகள் குறித்து பல நூல்களையும் எழுதியுள்ளார். தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, சரிங்களா, சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கார் ஒரு நூல் என்று பெயரிட்டுள்ளார். அடுத்தது பாருங்கள், மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். மனிதரே இல்லைன்னா கூட பறவைகள் வந்து வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் வந்து மனிதர் வாழ முடியாது என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. சரிங்களா, இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை காப்போம். இந்த உண்மையை வந்து நம்மளும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளுக்கும் எந்த ஒரு பாதிப்பு வராத வகையில் வந்து நம்ம காக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த பறவை பாக்ஸில் இருக்குது, ஆட்டிக்காலா. இந்த பறவை வந்து ஆட்டிக்காலா. உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம், 22 கிலோமீட்டர் நெடுந்தொலைவு செய்யும் பறவை இனம். இது வந்து என்ன பறவை அப்படின்னா ஆட்டிக்காலா அப்படிங்கிற பறவை இனம் வந்து 22 கிலோமீட்டர் வரையும் கூட பயணம் செய்யும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், கீழே பறவை பற்றிய படிப்பு, பறவை பற்றி படிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆர்னித்தாலஜி. சரிங்களா, ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எனப்படும். உலக சிட்டுக்குருவிகள் நாள் அப்படின்னு சொல்லி எந்த நாள், மார்ச் 20 தான் வந்து உலக சிட்டுக்குருவிகள் நாள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மார்ச் 20. அடுத்தது பறவைகள் பற்றிய படிப்பு, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க, ஆர்னித்தாலஜி. சரிங்களா, ஆர்னித்தாலஜி பறவை பற்றிய படிப்பு. சரி, அடுத்தது பாருங்கள், கற்பவை கற்றபின். தேவனிங்க, உங்கள் பகுதியில் காணப்படும் பறவைகளின் பெயர்களை பட்டியலிடுக. நம்ம வீட்டு சைடில் என்னென்ன பறவைகள் இருக்குமோ அது எல்லாமே எழுத சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு அருகில் பறவைகள் வருவதற்கு என்னென்ன செய்யலாம் என்பது பற்றி வகுப்பறையில் கலந்துரையாடுக. நம்ம ஸ்கூல் இருந்தது அப்படின்னா, நம்ம கிளாஸில் இருந்தோம் அப்படின்னா இதை பற்றிலாம் வந்து நம்ம பேசலாம் இல்லைங்களா. இப்போ வந்து அதற்கு வாய்ப்பு வந்து இல்லை. சரி, பரவாயில்ல, கண்டிப்பாக வந்து அதற்கு வாய்ப்பு கூடிய சீக்கிரம் ஏற்படும். பறவைகள் தொடர்பான பழமொழிகளை தொகுத்து எழுதுக. பறவைகள் தொடர்பான பழமொழி வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இயற்கையை பாதுகாக்கும் வகையில் முழக்கத்தொடர்களை எழுதுக. இயற்கையை வந்து பாதுகாக்கும் வகையில் வந்து முழக்கத்தொடர்கள், இயற்கையை பாதுகாப்போம், மரங்களை வளர்ப்போம், அந்த மாதிரி வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம். தட்ப வெப்பம் எப்படி பிரிப்போம், தட்பம் கூட்டல் வெப்பம். சரிங்களா, வேதி உரங்கள் எப்படி பிரிப்போம், வேதி உரங்கள், வேதி கூட்டல் உரங்கள், வேதி உரங்கள், வேதி கூட்டல் உரங்கள். சரியா, அடுத்தது பாருங்கள், மூணாவது தரை கூட்டல் இறங்கும். தரை இறங்கும் ஃபஸ்ட்டு ஒன், தரை கூட்டல் இறங்கும், தரை இறங்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வலி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வலி கூட்டல் தடம், வலித்தடம். ஆ,
வலிக்குற்றல் தடம் வலித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி என்ன பகுதி? சிட்டுக்குருவி வந்து வாழ முடியாத பகுதி துருவ பகுதி, புரியுதுங்களா? துருவ பகுதியில் வந்து சிட்டுக்குருவிகள் வந்து வாழ முடியாது. அடுத்தது பாருங்கள், கோடிட்டு இடங்களை நிரப்புக. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை, இப்போ தானே பார்த்தோம், மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை என்னது? ஆர்டிகாலா, இல்லைங்களா? எழுதிக்கோங்க இந்த டேஸில். ஆலா, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர், நான் நடத்தும்போது சொன்னா இல்லையா, தமிழ் புலவர் சங்க காலத்தில் வந்து பாடியிருக்காரு அப்படின்னு, யார் அது? சத்திமுத்த புலவர். சத்திமுத்த புலவர், எழுதிக்கோங்க இந்த டேஸில், புக்கிலே இருக்குது எல்லாமே, சரிங்களா? சத்தி முத்த புலவர். சரிங்களா, சத்திமுத்த புலவர். அடுத்தது பாருங்கள், பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர், என்னது? பறவைகள் ஒரு இடத்துலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்வதற்கு என்ன பெயர்? வலசை போதல், சரிங்களா? அடுத்தது வந்து வலசை போதல் தேடுவன். சரி, அடுத்தது பாருங்கள், இந்தியாவின் பறவை மனிதர் பார்த்தோமா இல்லையா, இப்போ தானே பார்த்தோம், இந்தியாவின் பறவை மனிதர் யார்? டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி, ஃபோர்த்து ஒன். டாக்டர் சலீம் அலி. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று என்னது? என்ன, எதுக்காக வந்து வலசை போவதற்கான காரணங்களுள் ஒன்று என்னது? தட்பவெப்பநிலை. தட்பவெப்பநிலை, எழுதிக்கோங்க இந்த டேஸில், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், சொற்றொடரில் அமைத்து எழுதுக. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் வந்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக. டெல்லி நாடு, நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். நான் வெளிநாட்டிற்கு போவேன், நான் வெளிநாட்டிற்கு சென்று படிப்பேன், என் அப்பா வெளிநாட்டில் உள்ளார், என் அண்ணன் வெளிநாட்டில் உள்ளார், என் அக்கா வெளிநாட்டில் உள்ளார், எது மாதிரி வேணாலும் எழுதிக்கலாம், ம், சரிங்களா? புக்கில் இருக்கிறது அதை வச்சு தான் எழுதணுங்கிறது இல்லை, நம்ம ஓனால் என்ன வேணாலும் எழுதிக்கலாம், ஆனால் இந்த வார்த்தை வந்து வரணும். அடுத்தது வாழ்நாள், வாழ்நாள் முழுவதும் தமிழை காட்பேன், சரிங்களா? இந்த மாதிரி. செயற்கை, செயற்கை உரங்களை நான் பயன்படுத்த மாட்டேன், சரி சரிங்களா? இந்த மாதிரி. இது மாதிரி இந்த மூணு வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த மூணு வார்த்தையும் வந்து நீங்கள் எழுதுகிற சொற்றொடரில் வந்து அமைச்சு எழுதணும், அவ்வளோதான். இங்கே எது வேணாலும் எழுதலாம். செயற்கைக்கோள் விண்ணில் செல்கிறது, என்ன மாதிரி வேணாலும் எழுதிக்கலாம், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. மரங்களை வளர்த்து டேஸை காப்போம், டேஸ் உரங்களை தவிர்த்து நிலவள காப்போம். மரங்களை வளர்த்து, ஃபஸ்ட்டு ஒன் வரும், என்ன வரும்? மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், ஃபஸ்ட்டு. டேஸ் உரங்களை, செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம், இது ரெண்டு, அந்த டேஸ் எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், வலசை பறவைகள், நெக்ஸ்ட்டு பாருங்கள், வலசை பறவைகள் வருகை தமிழகத்தில் தற்பொழுது மிகுந்துள்ளது, சரிங்களா? வெளிநாட்டு பறவைகள் வந்து நம்ம நாட்டுக்கு அதிகமாக வருது, அதே மாதிரி தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது, சரிங்களா? இது வந்து அந்த டேஸில் எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், குருவினை நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். அடுத்தது பாருங்கள், சிறுவினை குறித்து தரம் கவனிங்க. இன்றைக்கி உங்களுக்கு சப்ஜெக்ட் நோட்டில் வந்து நீங்கள் இதை தான் எழுத போகிறீங்க, சிறுவினை அந்த ரெண்டே எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து கவனிங்க, சிட்டுக்குருவியின் வாழ்க்கை பற்றி சிறுகுறிப்பு வரைய, சிட்டுக்குருவிகளுடைய
வாழ்க்கையை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, போன வகுப்பில் பார்த்துருப்போம். கவனிங்க, பாருங்க. இதிலிருந்து சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவையினத்தை சார்ந்தது. சிறுவினா ஒன்றுக்கு, புரியுதா? கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடைக்காக்கும். 15 நாளில் குஞ்சுகள் வெளிவரும். அடுத்தது பாருங்கள், அடுத்த பேஜி. துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. இதுவரையும் புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு சிறுவினாக்கு மேலேருந்து அடுத்த பேஜ் இந்த 3 லைன் வரும். சிறுவினா 1, ஓகேவா? அடுத்தது பாருங்கள், சிறுவினா 2. கவனிங்க, கவனிங்க. வலசை பறவைகளின் பயணம் பற்றி நீங்கள் அறிந்தவை யாவை? பறவை வந்து இடம்பெயர்ந்து இல்லையா, போகும் அலையில் வந்து என்னெல்லாம் வந்து பறவைகள் பற்றி நீங்கள் அறிஞ்ச கருத்தை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. கவனிங்க, ஃபஸ்ட்டு பேஜுக்கு வாங்க. வாங்க, இங்கே பாருங்கள். பறவைகள் சிறுவினா 2, ஓகேவா? பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. இதுவரை இதிலிருந்து இதுவரையும். அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்த பேஜு. பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் இறை ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரை இறங்கும், சரிங்களா? இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு. இதுவரையும் சரிங்களா? மேலே இந்த சைடு வந்து 3 லைன் குறித்து கொடுத்தேன் இல்லையா, இந்த பேஜில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் முழுவதும் சிறுவினா 2க்கு வரும். புரியுதா? சரி, இன்றைக்கி வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் நோட்டு ஒர்க்கு என்ன அப்படின்னா, இந்த 2 வினாவும் தான் நீங்கள் சப்ஜெக்ட் நோட்டில் எழுதணும். புரியுதா? சிறுவினா 2 தான் எழுத போகிறீங்க. சிறுவினா 2 எழுதணும். சிட்டுக்குருவியின் வாழ்க்கை பற்றி சிறுகுறிப்பு எழுதுக. வலசை பறவைகளின் பயணம் பற்றி நீங்கள் அறிந்தவை யாவை? 2 வினாவுமே வந்து மிகவும் எளிமையான வினாதான். புரியுதா? குருவினா நீங்கள் ஏற்கனவே எழுதிட்டீங்க, அதனால் வந்து சிறுவினா மட்டும் 2 எழுதுங்க. நீட்டாக அழகாக வந்து சப்ஜெக்ட் நோட்டில் எழுதுங்க. இங்கு பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? நீட்டாக எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.